ஹாய் வியூவர்ஸ், பப்ளிக் நியூஸ் டிவியில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். விசிட் அகைன். தேங்க்யூ. அன்பார்ந்த வாக்காளர் மக்களே, வருகின்ற 18/4/2019 வியாழக்கிழமை காலை 7 மணிக்கெல்லாம் நம்முடைய வாக்கை வந்து பதிவு பண்ணணும். வாக்குனா உண்மை. நம்ம எல்லாம் வாக்கு விஷயத்துல எல்லாம் உண்மையா இருப்போம். இப்ப ஒரு கூட்டம் வந்து மக்கள் கிட்ட செல்வாக்கு இல்லாத சட்டமன்ற எந்த வேலையும் செய்யாத சட்டமன்ற உறுப்பினர், ஒரு தகுதி நீக்கம் செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் தாங்கிறதுக்கு வந்துட்டு போயிருக்காரு. ரொம்ப புரியும் நினைக்கிறேன் உங்க எல்லாருக்கும். ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர், ஒரு தகுதி நீக்கம் செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினருக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிறார். அவரு அந்த பக்கம் வக்கு இல்லாம, அந்த பக்கம் போக முடியாம, மக்கள் உள்ள சேர்க்காம, திராணி இல்லாம, தெம்பு இல்லாம, தைரியம் இல்லாம வரும்போது கூலி போடையோட உள்ள வர்றாரு. இங்க இவன் சுத்தமா வந்து வேலையே செய்யல. இவன் வேலை செய்யறதுக்கு நம்ம ரெட்டையில வச்சு அம்மா பேர சொல்லி அம்மாவுடைய உழைப்புல ஜெயிச்சதுக்கு இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏகப்பட்ட பாதிப்பு. தகுதி நீக்கம் செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருந்தா கூட மக்களோடு மக்களாக இருந்து செஞ்சிருக்கணும், வேலையை செஞ்சிருக்கணும். மீடியா போக்கஸ் பண்ணி எப்பவுமே தனக்குன்ற ஒரு பாணியில, எனக்கு மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல, ஊர் புள்ள வந்து குற்றச்சாட்டு எந்த ஒரு அரசியல்வாதியாவது என்ன பண்றானா, வந்து வேலை செஞ்சு கொடுத்துருக்கணும். இங்க ஏகப்பட்ட பிரச்சனை. தொகுதி உள்ள வந்து குடிநீர் பிரச்சனை இருக்கு. அவரு தான் சட்டமன்ற உறுப்பினர். இதுக்கு முன்னாடி அவர் தானே இருந்தார். வேற யாரா இருந்தாங்களா? வெற்றிவேலுக்கு வெற்றிவேல் தவிர வேற யாரா பேர் இருந்ததா? ஒன்னா நம்ம திருட்டு பையன், ஒன்னா நம்ம ஃப்ராடு திருடு பையன். கட்ட பஞ்சாயத்து ஒருத்தன் வந்து கட்ட பஞ்சாயத்து தலைவர், இன்னொருத்தன் கந்துவண்டி. நான் வந்து ஆர்கே நகருக்கும் பெரம்பூருக்கும் மாவட்ட கழக செயலாளர். கடந்த 1 ஆண்டு காலமாக பெரம்பூர் மக்களுக்கு என்ன அடிப்படைகள் தேவைன்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக எழுதி கொடுத்துருக்கேன். அதற்கான வேலைகள் எல்லாம் நடந்திருக்கு. அப்போ 8 மாசம் சட்டமன்ற உறுப்பினரா இருந்தல்ல நீனா, இங்க புரிதுன நீ. நான் வரேங்க, மக்கள் கேள்வி கேட்கிறாங்க, நான் பதில் சொல்றேன். நின்னு பதில் சொல்றேன், சத்தியமா செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்றேன். உங்களோட ஒருத்தரா இருப்பேன். உங்களை இப்போ இந்த தெரு வாங்க, இந்த தெரு வாங்க, இந்த தெரு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. 5 மணியோட தேர்தல் பிரச்சாரம் வந்து 6 மணியோட ஓய்வடைந்ததுனால எந்த தெருக்கும் போக முடியல. நான் நடந்தே போனேன், நடந்தே போய் மக்களை பார்த்தா, மக்கள் கிட்ட நியாயம் கேட்டேன். அப்போ தெளிவா இருக்காங்க மக்கள். இன்னைக்கு கூட ஒரு கூட்டம் தான் சொல்றேன். அதான் இவன் வரத்துக்கு வந்துட்டு கூட்டம் சேர்க்கணும், இல்லைன்னா என்னுடைய மேக்கப் காஞ்சு போயிடும். ஒருத்தர்கிட்ட கூட வந்துங்க போயிட்டு நின்று தெருவில் தனியா நானும் நடக்கிறேன். தகுதி நீக்கம் செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் நடக்க சொல்லுங்க. மக்கள் வந்து யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கறாங்க? மரியாதை வேணாங்க. மனசுல வந்து பயம் இருக்கணும், தெய்வீகம் இருக்கணும். அரசியல்னா ஒரு தெய்வீகம் இருக்கணும். அரசியல வந்து வியாபாரம் பண்ணக்கூடாது. உங்களோடு ஒருத்தனா இருப்பேன், உங்களில் ஒருத்தனா இருப்பேன். எப்பவுமே வந்து நான் பைக்ல சுத்துறவங்க. இன்னைக்கு வந்துட்டு என்ன ஜீப்ல ஏற்றிருக்காங்க, ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. என் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்கு சேவை செய்யணும்ன்றதான் என்னுடைய எண்ணம். ஆர்கே நகர்ல கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. ஆர்கே நகர் மக்கள் இங்க இருக்காங்க, கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. நான் என்னென்னலாம் செஞ்சிருக்கேன்றத 100% எடுத்துரைப்பார்கள். இவன் செஞ்சுட்டு போன வேலைகளை நான் போயிட்டு பின்னாடி சப்பக்கட்டு கட்டிட்டு இருப்பேன். அவங்க அங்கேயும் செஞ்சு இதுவரையும் தொகுதி பக்கமே வரல. டிடிவி தகுதி நீக்கம் செய்யப்பட்ட சட்டமன்ற கொண்டு இவன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆளுங்கட்சி, அம்மாவுடைய அரசு, நம்ம அரசு, பிரிச்சு இங்க வந்து சேர்ந்து அம்மாவை ஏமாத்தி அதிமுகவை உடைச்சி இவருக்கு ஆளணும், இவருக்கு ஆளணும். சசிகலா படத்தை பெருசா அம்மா படம் மாதிரி போட்டு இவங்க ஓட்டு கேட்க சொல்லுங்க. செருப்பத்தை அடிப்பாங்க மக்கள். அங்க ஏமாத்துற மாதிரி ஏமாத்த மாட்டாங்க. வாங்கிக்கோங்க அம்மாவுடைய பணம்.
அம்மா அம்மா கிட்ட கொள்ளையடிக்கப்பட்ட பணம் வாங்கிக்கோங்க. பணம் பெரா குற்றவாளிங்க, அவன் என்னைக்கு இருந்தாலும் காத்துட்டு இருக்கு. பெரா குற்றவாளி என்னைக்கு இருந்தாலும் வந்து இருக்கு, காத்துட்டு இருக்கு. தர்மத்தின் வாழ்வு தண்ணி தூது கப்பும், மீண்டும் தர்மமே வெல்லும், தர்மமே ஜெயம். ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே என் தலைவர் பாடியிருக்காரு. தீர்க்க தரிசனமா அம்மா வந்து மக்களுக்கு, மக்களால் தான், மக்களுக்காகவே நான், உங்களால் தான், உங்களுக்காகவே நான் நம்ம அம்மா சொல்லியிருக்காங்க. அதற்கும் மேல எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இல்லாம இல்லாத நிலை வேணும் சொல்லியிருக்காங்க. தாரக மந்திரமா ஏத்துக்கிட்டு செய்ய வாயில கிழிக்கலைங்க. நானு நாளைக்கு நான் தொகுதி பக்கம் வந்த கூட நீங்க கேப்பீங்க, நான் வருவேன், டெய்லி வருவேன். மன்றம் இல்லாத நாள் வந்து இங்கதான் வேலை. எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, ஜெயிப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒருத்தர் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர், சட்ட பஞ்சாயத்தோட தலைவர், கூலிப்படையோட தலைவர், இன்னொருத்தர் கந்துவட்டியோட தலைவர். ஒப்பிட்டு பாருங்க, தரத்துல வச்சு ஒப்பிட்டு பாருங்க. என்ன கேளுங்க, என்ன விசாரிங்க, எனக்கு அப்புறம் ஓட்டு போடுங்க, என்ன போடாதீங்க. நியாயம் இருக்கணும். அம்மாவுடைய வழியில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளரா 8 வருஷம் இருந்திருக்கேன். எண்ணற்ற சேவைகளை செய்திருக்க ஒரு கடைபடியாத ஒரு யார் வேணாலும் நானே என்ன சொல்லிக்கூடாது, கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. எத்தனையோ குடியிருப்ப வந்து தத்தெடுத்து அவங்களுக்கு என்னென்ன சேவைகளை செஞ்சு கொடுத்துருக்கேன் ஆர்கே நகர்ல. நீங்க தயவு செஞ்சு, உங்க வெயிலின் கொடுமை தாக்கம் ஜாஸ்தியா இருக்கு, யாரும் ஏமாறாதீங்க. இப்ப வந்து அவங்க அம்மாவுடைய பணம் மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய பக்கத்துல இருக்க வீடு எல்லாரும் வந்து இங்க இருந்து போயிருக்காங்க. நம்ம கூட்டத்துல அவங்க வந்தவங்க பாவம் வறுமை கூட்டு கீழே இருக்கிறவங்க நம்ம என்ன என்ன சொல்ல முடியும். அதனால தைரியமா அவங்க பணம் கொடுத்தா வாங்கிக்கோங்க. ஓட்டு அம்மாவுக்கு காமிங்க, விசுவாசம் அம்மாவுக்கு காமிங்க, ரிட்டையர் காமிங்க. நம்ம வந்து பணம் கொடுப்பா திட்டு பையன் வேணாம்னு சொல்றது நியாயம் எதுவோ தர்மம் எதுவோ அதான் செய்யுங்க, அதுபடி வேலை செய்யுங்க. ஆர்கே நகரை வந்து ஒரு முன்மாதிரியா விசாரிச்சு பாருங்க, தெரியும் உங்களுக்கு. அப்புறம் ஓட்டு போடுங்கம்மா. நன்றிமா. உங்கள ஒருத்தரா இருப்பேன், உங்களோடு இருப்பேன், உங்களோட ஒருவராக இருப்பேன். விதவை பென்ஷனாலும் சரி, முதியோர் பென்ஷனாலும் சரி, தகுதி உடையவர்களுக்கு நடந்து சென்று வாங்கி கொடுப்பேன், கண்டிப்பா செய்வேன். சத்தியம் சத்தியம் சத்தியம். நண்பர் ஒருத்தர் கோயில் கூப்பிட்டாரு, அந்த சாமி சத்தியமா சொல்றேன், உங்களோட ஒருத்தரா இருப்பேன். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.